இப்போ பரது கிஃபாயமான கல்வி விஷயத்தில் ஆதாரம் நாம் பார்க்க இருக்கோம். முதல் ஆதாரம் சூரா அல் அன்பால் 8வது அத்தியாயத்துடைய 60வது வசனம். وَأَعِدُّ لَهُم مَّا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ وَمِنَ الرِّبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லிம்களை நோக்கி சொல்லுகிறான், எதிரிகள் விஷயத்தில் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். எதிரிகளை எதிர்ப்பதற்காக ஆயுத பலத்தையும் கட்டி வைக்கப்பட்ட போர்க்குதிரைகளையும் உங்களுக்கு சாத்தியமான அளவு நீங்கள் தயார்படுத்தி வையுங்கள் என்று சொல்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த போர் தளவாடங்கள் ஆயுதங்களை தயாராக அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளையிட்டதிலிருந்து உலகத்திலே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எதிரிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன தேவையோ அதை நாம் செய்ய வேண்டும். இது அப்படியே உலக கல்விக்கு பொருந்தும். உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இதே எதிரிகள் தங்களுடைய போர் நுட்பங்களை வைத்து பல விதத்தில் அவர்கள் கையாளக்கூடிய எதிர்ப்பு பிரச்சாரங்களுக்கு என்னென்ன ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாரோ அதிலே அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன அறிவு தேவையோ அந்த அறிவை முஸ்லிம்கள் சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிகள் நம்மை அழிக்க வந்தால், நம்முடைய பிரதேசத்தை தாக்க வந்தால், நம்முடைய வீட்டை தாக்க வந்தால், அவர்களை எதிர்கொள்வதற்கு, அவர்களை தடுப்பதற்கு, நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன தேவையோ அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அந்த வகையில் இந்த கடமை அன்று வாழ்ந்திருந்த நபித்தோழர்கள் ஒரு சிலராவது அதை செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு அதை செய்ய முடியும்? யாரெல்லாம் அந்த வசதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் அதை செய்ய வேண்டும். அவர்கள் போர் ஆயுதங்களை தயார்படுத்த வேண்டும். யாருக்கெல்லாம் வசதிகள் இருக்கிறோ அவர்களெல்லாம் குதிரைகளை பழக்க வேண்டும், போர் குதிரைகளாக மாற்ற வேண்டும். பொதுவான குதிரையை போர் குதிரையாக மாற்ற வேண்டும். அதற்கு பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அவர்களும் அதற்கான பயிற்சிகளை எடுக்க வேண்டும். யாருமே செய்யவில்லை என்றால் எல்லாரும் குற்றவாளிகளாக ஆவார்கள். ஏன்? எதிரிகள் வந்து இவர்களை தாக்கினால் தயாரிப்பும் இல்லாத காரணமாக அந்த சமூகம் அழிவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே அந்த சமூகம் அழிக்கப்பட்டால் யாருமே இதுல பொறுப்படுத்தாமல் இருந்ததின் காரணமாக எல்லோரும் குற்றவாளிகளாக ஆவார்கள். யாருக்கு எந்த துறையில் திறமை இருக்குமோ அந்த துறையில் அவர்கள் மிளிர முடியும் என்றால், அதிலே அவர்கள் திறமையாக இயங்க முடியும் என்றால் அதிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலமாக உம்மத்துக்கு உதவ வேண்டும், உம்மத்துக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், உம்மத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், உம்மத்துக்கு செலவழிக்க வேண்டும். சம்பாதிக்கிறாயா? நீ படித்த அந்த உலகத்தில் நிறைய சம்பாத்தியம் உண்டா? நிறைய வருமானம் உண்டா? நீ அதை நன்கு படி, உனக்கு அதில் திறமை இருக்கிறது, அதை கற்றுக்கொள்கிற ஆற்றல் இருக்கிறது, நன்கு கற்றுக்கொள். அதன் மூலமாக நிறைய சம்பாதி. சம்பாதிப்பதை கொண்டு அதை அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழி, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செலவழி, சுன்னாவுக்காக செலவழி, தவறில்லை. இரண்டாவது ஆதாரம் ஒரு ஹதீஸ், ஒருவர் தமக்கும் தீங்கு இழைத்துக் கொள்ளக்கூடாது, பிறருக்கும் தீங்கு இழைக்க கூடாது. உதாரணத்திற்கு இன்று ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் குறைஞ்சபட்சம் அவருக்கு கணக்கு பட தெரிய வேண்டுமா இல்லையா? அந்த அறிவு அவருக்கு வேண்டும். இதே அவர் தன்னுடைய மொழி இல்லாத வேறு ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பிரதேசத்திற்கு போய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரதேசத்தில் பேசக்கூடிய மக்களுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவருக்கு தேவை. இல்லை என்றால் அவர் தனக்குத்தானே தீங்கழைத்துக் கொள்வார். கணக்கு போட தெரியல, லாபம் நஷ்டத்தை பத்தி கணக்கு பார்க்க தெரியல, ஒரு பொருளுக்கு விலை வைக்க தெரியல, அல்லது தன்னிடம் வாடிக்கையாளர் கொடுக்கிற பணத்தை எண்ணி பார்த்து அது சரியா என்பதை கூட பார்க்க தெரியல. என்ன நடக்கும்? அவர் ஏமாந்து போவார், நஷ்டமடைவார். அது அவருக்கே அவர் தீங்கழைத்துக் கொள்வது. இதை மார்க்கம் தடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கும் தீங்கிழைக்க கூடாது. சரி, இவர் தனக்கு தீங்கிழைத்துக் கொள்ளாவிட்டால் கூட, இவருக்கு சரியான கணக்கு தெரியாவிட்டால் என்னாகும்? தன்னிடம் வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அவர் தீங்கிழைத்திடலாமே, பிறருக்கும் தீங்கிழைக்கிறார். அப்போ கணக்கு போடுகிற அறிவும் பேசுவதற்கான மொழி அறிவும் அவருக்கு தேவையில்லையா? இதை அவர் கற்றுக்கொள்வது, இது உலக கல்விதான், கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம்,
பொதுவாக பிக்குகளை குறிப்பிடுகிற மிக முக்கியமான விதி. மாராய திம்முல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப். எது ஒரு கடமையை நிறைவேற்ற அவசியமோ அதை செய்வதும் ஒரு கடமை. தொழுகை ஒரு கடமை, அதை நிறைவேற்ற எது அவசியம்? உது. உதுவும் அங்கே கடமையாகிவிடும். அது போலத்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எது அவசியமோ அதை கற்றுக்கொள்வது அவசியம், கடமை. ஆக இந்த மூன்று ஆதாரங்களை கொண்டு நம்முடைய ஷேக் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த ஆதாரங்கள் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாகிறது, உலக கல்வி ஃபர்து கிஃபாயாதான், அது ஃபர்து ஐன் அல்ல. அவை உலக கல்விக்கு மார்க்க கல்வியை போன்ற இடத்தை அதற்கு வழங்கக்கூடாது.